அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் பல்வேறு தர்காக்களுக்கும் சென்று அதன் சிறப்புகள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் திண்டுக்கலின் புறநகர்ப்பதியான சீலப்பாடிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சீலப்பாடியிலே 18 நாட்களில் ஒரு ஜும்மா மஸ்ஜிதை கட்டி முடித்து உலகுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழக்கூடிய அல்ஹாஜ் சங்கிலி பாபா அவர்களை சந்திக்கவும் அங்கிருக்கக்கூடிய தர்காவை ஜியாரத் செய்யவும் நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். சீலப்பாடி சாலையிலே சென்று ஆதிபராசக்தி கோயில் என்ற கோவிலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கின்ற சாலையிலே சென்றால் நாம் அங்கு செல்லலாம். அருமை நண்பர், தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் சலீம் அவர்கள் வழிகாட்ட நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதோ இப்போது அந்த சாலையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். நான், ஜமீர்பாய் மற்றும் நம்முடைய அருமை சகோதரர் சலீம் ஆகியோர் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையிலேயே கொஞ்ச தூரம் சென்று வலதுபுறமாக திரும்பினால் அவரது இல்லத்தை அடையலாம். வலதுபுறமாக இப்போது திரும்பியிருக்கிறோம். அவரது இல்லத்திற்கு நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். அந்த மசீதை காண்பதற்காகவும் தர்காவை ஜியாரத் செய்வதற்காகவும் சென்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். இதோ அதைத்தான் சலீம் அவர்களும் சொல்கிறார், அந்த இடத்திற்கு நாம் இப்போது வந்துவிட்டோம் என்று. வாருங்கள், அங்கு சென்று நம்முடைய மரியாதைக்குரிய அல்ஹாஜ் சங்கிலி பாபா அவர்களை சந்திப்போம். அல்ஹாஜ் சங்கிலி பாபா அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய 18 நாட்களில் கட்டியிருக்கக்கூடிய பள்ளிவாசல் இதுதான். அந்த பள்ளிவாசலை இப்போது நாம் இங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதோ அருகில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு வந்து விட்டோம். வாசல் வரை வந்து எங்களை வரவேற்று ஒரு அருமையான உபசரிப்போடு சங்கிலி பாபா அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அதன் பின்பாக அங்கிருக்கக்கூடிய தர்காவிற்கு அழைத்து சென்றார். இப்போது நாம் அங்கு நான் இருக்கிறோம். தமது தந்தை ஹஜரத் அல்ஹாஜ் முஹம்மது தம்பி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நல்லடக்கமாகியுள்ள இந்த இடத்தை ஒரு நந்தவனம் போல பாதுகாத்து வருகிறார் நம்முடைய அல்ஹாஜ் சங்கிலி பாபா அவர்கள். இதோ அதை திறக்கிறார். உள்ளே வந்துவிட்டோம். நாம் இப்போது பார்வையிட்டு கொண்டிருப்பது நம்முடைய சங்கிலி பாபா அவர்களின் தந்தையார் அல்ஹாஜ் எம்எஸ் முஹம்மது தம்பி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த மசாரை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம், ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஜியாரத்துக்கு வரவங்க ஏதாவது நாடி வராங்கன்னு சொன்னால் அவங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு வராங்க. வந்து வந்து அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. ஜும்மா சொல்லணும்னா அந்த மாதிரி அப்போ ஜியாரத் செஞ்சுட்டு ஓத வேண்டிய ஊருக்கு அவங்க என்ன ஆகிட்டு ஜும்மா கழிச்சு அவங்க போயிடறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழகத்தில் உள்ள பல தர்காக்களுக்கும் சென்று இந்த தர்காக்களின் சிறப்புகளை வரலாறுகளையெல்லாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் இன்று நாம் வருகை தந்திருக்கக்கூடிய இடம் திண்டுக்கல்லில் அமைந்திருக்கக்கூடிய சீலப்பாடியில் அமைந்திருக்கக்கூடிய அல்ஹாஜ் எம்எஸ் முஹம்மது தம்பி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களின் அந்த தர்கா ஷெரீஃபிற்கு இப்போது நாம் வருகை தந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஏக இறைவன் தான் நாடியவர்களுக்கு
நல்லருளை தந்தருள்கிறான். அது மட்டுமல்லாமல் பலரை ஞானவான்களாகவும் அவன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதே உண்மை. அந்த அளவிற்கு நாம் செல்கின்ற பல இடங்களில் பல ஞானவான்களை, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இஸ்லாமிய இலக்கியத்திற்கு சேவை செய்தவர்களை எல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தமிழகத்திலே இஸ்லாமிய இலக்கியத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் சேவை செய்த மிக முக்கியமான ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மரியாதைக்குரிய அல்ஹாஜ் எம்எஸ் முகமது தம்பி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்றைக்கு நாம் இங்கு வருகிற நேரம் அருள்மழை பொழிவான் இறைவன் என்று சொல்வார்கள். இந்த மஹரிஃப் வேளையிலே இங்கே அருள்மழை பொழிது கொண்டிருக்கிறது. இந்த இதை சந்திக்கும் போதுதான் இவர் எந்த அளவிற்கு இவர் மீது அருளை அந்த அல்லாஹுத்தாலா இறக்கி வைத்திருக்கிறான் என்பது நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய மகனார் மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல்லிலே உலகமெங்கும் சங்கிலி பாபா என்றால் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை நாம் இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லடியார், இறைவனின் நல்லடியார் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தன்னுடைய தகப்பானார் மீது அந்த அளவிற்கு பாசமும், இறைவன் மீது மிக 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 ஒரு அளவு கடந்த பக்தியும் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒருவரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவரை சந்தித்து இன்று அவருடைய தகப்பனாரின் வரலாறு என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்வோம். உண்மையிலேயே இந்த இடத்திற்கு நாம் வருகின்றிருக்கக்கூடிய இந்த நேரம் இறைவனுக்கு உவப்பான ஒரு நேரம். உண்மையிலேயே எங்களை பொறுத்த அளவிற்கு நாங்கள் அவ்வளவு ஞானம் பெற்றவர்கள் இல்லை. ஆனால் எங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வலிமார்களின் அந்த சரித்திரத்தை கொண்டு உலகமெங்கும் சேர் என்று சொல்லியிருக்கிறான் இறைவன் என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால் தான் இப்படிப்பட்டவர்களை நம்மால் சந்திக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இதோ நாம் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் சங்கிலி பாபா மல்ஹரி ரப்பானி அவர்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு அற்புதமான ஒரு சூழலில் சந்திக்கிறோம். வானத்திலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இறையருள் நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுடைய தந்தையாரின் இந்த அடக்கஸ்தலத்தின் முன்னால் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் தந்தையாரை பற்றி எங்களுடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் நேயர்களுக்காக சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய தந்தையார் பேரறிஞர் ஹலரத் அல்ஹாஜ் எம்எஸ் முகமது தம்பி மல்ஹரி ரப்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1937 ஆண்டு திண்டுக்கல் பேகம்பூரிலே பிறந்தவர்கள். பிறந்து 30 நாளில் தனது தகப்பனார் மர்ஹூம் முகமது சாலிக் மரக்கியாயர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் மூலமாக சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டு பிரபல்யமான மதரசாக்குழல் ஒன்றான சென்னை மாஸ்கான் ஜாவடியில் உள்ள மதரசை இஸ்லாமியாவின் முதரிசாக இருந்த மௌலானா மௌலவி நூருல்லா ஹசரத் ஹிப்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மடியில் கிடத்தி அந்த துவாவை பெற்று வளர்க்க ஆரம்பிக்கப்பட்டவர்கள். அப்படி வளர்ந்து அப்துல் ஹக்கீம் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களாகவும், சென்னை புது கல்லூரியில் படித்தவர்களாகவும் வளர்க்கப்பட்டவர்கள். ஹனீஃபா ஹசரத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரிய ஹாஃபில் ஆக இருந்தவர்கள். சிலோனிலிருந்து மாற்று மத சகோதரராக இந்து மத நபராக சென்னை வந்து எங்களுடைய தாதாவிடத்திலே தஞ்சமடைந்து நண்பராகி இஸ்லாத்தை ஏற்று ஒரு ஹாஃபிலாக குர்ஆனை பயின்று கிட்டத்தட்ட 1000 மேலான ஹாஃபில்களை உருவாக்கியவர்கள் ஹனீஃபா ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களிடத்திலே கல்வி பயின்றவர்கள் எங்களுடைய தகப்பனார். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அந்த நசீபை பெற்று இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் அவர்களிடத்திலே ஓதி படிக்கப்பட்டவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், வாப்பா அவர்கள் சென்னையிலே மருந்து கடை, தம்பி மெடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து கடை, ரேஷன் கடை, மளிகை கடை போன்ற வியாபாரங்கள் வணிகங்கள் செய்து வந்தவர்கள். நாளடைவில் அவர்கள் மறைந்துவிட்ட அறிஞர், மாபெரிய அறிஞர், சென்னையை சார்ந்த எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் மர்ஹூம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வாப்பா புத்தகத்துறைக்கு நுழைந்தார்கள். புத்தகத்துறைக்கு வந்து பாப்பா முதல் முதலாக எழுதிய புத்தகம் குர்பானியின் சிறப்பு என்பதாகும். இரண்டாவதாக இந்த உலகமே வியந்து நோக்கிய புத்தகம் இறுதி திருநபியின் இறுதி நாட்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகமாகும். அந்த புத்தகத்தை படிப்பவர்கள் 99% கண்ணீர் விடாமல் படிப்பதில்லை, படிக்கவும் முடியாது என்று உறுதியாக அல்லாவை சாட்சியாக வைத்து நான் சொல்வேன்.
மூன்றாவது புத்தகம் மரணத்தின் மடியில் மாணவியின் தோழர்கள் என்று சொல்லக்கூடிய உத்தம சஹாபா பெருமக்களினுடைய கடைசி நேரத்தை பற்றி வாப்பா எழுதினார்கள். இப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேலான நூல்களை வாப்பா எழுதி இந்த உலகத்துக்கு தமிழ் இலக்கியத்திற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல வெளிநாடுகளிலும், ஏன் ஜித்தாவுக்கு நீங்கள் சென்றால் அங்குள்ள லைப்ரரியில் கூட வாப்பாவுடைய புத்தகத்தை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த அளவுக்கு அந்த புத்தகம் பரப்பப்பட்டது. அல்லாஹ் பெரிய செய்த பெரிய நியமத்தாக ஆக்கி வைத்தான். அவருடைய வாழ்க்கையில் எனக்கு இப்பொழுது 58 வயதாகின்றது. எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் நானும் சரி, என்னோடு சேர்ந்த 8 சகோதர சகோதரிகளும் சரி, எங்கள் வாப்பா பொய் சொன்னதை நாங்கள் பார்த்ததில்லை. அதி அநியாயமாக எந்த ஒரு சம்பாத்தியத்தையும் அவர்கள் நடத்தியதை நாங்கள் பார்த்ததில்லை. யாரிடத்திலும் அவர்கள் கடனாளியாக இருந்ததை நாங்கள் பார்த்ததில்லை. வலது கை கொழுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக. அப்படி நாம் அதை அழிகின்றோம். வாப்பாவுடைய சகாவத் அப்படித்தான் இருந்தது. அவருடைய மறைவுக்கு பின்னால் தான் நிறைய பேர் என்னிடத்திலே என்னை அணுகி அவர்களுக்கு நடந்த எல்லா விவகாரங்களும் என்னை இதில் சொல்லி மகிழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி திங்கட்கிழமை காலையில் பிறந்தார்கள் என்னுடைய தந்தையார் அவர்கள், மருகும் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இங்கே அடங்கப்பட்டிருக்கின்றவர்கள். அவர்கள் அடிக்கடி சொன்னார்கள், கடைசி நேர வசியத்தின் போதும் சொன்னார்கள், நான் திங்கட்கிழமை காலையில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த புனித நேரத்தில் பிறந்தேன். அல்லாஹ் என்னை பிறக்கச் செய்தான். இன்ஷா அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே அல்லாஹ் என்னை தன்னுடைய கபருக்கு அழைப்பான் என்று வாப்பா வசிய செய்தார்கள். கலிமாவுடனும் பல சூறாக்களை ஓதியவாறும் நல்ல நிலையில் சலாம் உரைத்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றவர்கள் மருகும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட நட்பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் எல்லோருக்கும் அளிப்பதில்லை, தான் நாடியவர்களுக்கு மட்டும் அதை செய்கின்றான். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நமக்கும் இந்த சேனலின் மூலம் இதை அறிய வருகின்ற எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள மூமினான முஸ்லீமான ஆண் பெண்களுக்கும் அத்தகைய மரணத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். பிறந்தது முக்கியம் அல்ல, எப்படி நாம் வாழ்ந்து எப்படி நாம் மரணித்தோம் என்பது முக்கியம். அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக திகழ்ந்தவர்கள் மருகும் எம்எஸ் முகமது தம்பி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களாவார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்திற்கும் வேலை இல்லை. பிரியமானவர்களே, வாப்பாவுடைய வசியத்தின் பிரகாரம் தன்னை சந்திக்க வருபவர்கள் எல்லோரிடத்திலும் எல்லா தர்காக்களிலும் எல்லா மக்பராக்களிலும் நீங்கள் பார்க்கலாம், அடக்கஸ்தலங்களிலும் வியாழக்கிழமை மாலையில் எல்லோரும் கூடுவார்கள், ஆனால் கலைந்து சென்று விடுவார்கள். அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றார்களா இல்லையா என்பது தெரியாது. வாப்பாவுடைய ஹாஜத்தும் அவர்களுடைய வசியத்தும் எப்படி இருந்தது என்றால், வெள்ளிக்கிழமை அவர்கள் ஜும்மாவை இமாம் ஜமாத்துடன் தொழுதவர்களாக, தொழுது முடித்த நிலையில் இடத்திலே வந்து அவர்கள் என்னை சந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அதன் தாத்பரியத்தை அவர்களும் கேட்கின்ற நீனும் செயல்படுத்துகின்ற எல்லோரும் அறிய வருவார்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லா. இன்றும் பல பேர் பல பகுதியிலிருந்து வருகின்றார்கள், வெளிநாட்டில் இருந்து கூட வருகின்றார்கள். வெள்ளிக்கிழமையில் இங்கு வருவார்கள், ஜும்மாவை இந்த மசீதிலே தொழுவார்கள். 18 நாட்களில் எவ்வித உலக லௌகீக ஆதாயங்களுக்கு உட்படுத்தப்படாமல் கட்டப்பட்ட ஒரு முபாரக்கான மஸ்ஜித், ஆயிஷா ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கின்றது. அதை திறந்து வைத்தவர்கள் ரெண்டு வலிமார்கள். ஒன்று ஹலந்தர் மஸ்தான் ரஹ்மானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மற்றொன்று என்னுடைய தந்தை மர்ஹூம் எம்எஸ் முகமது தம்பி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார்கள். இன்று நிறைய பள்ளிவாசல்கள் திறக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அரசியல்வாதிகள், மாற்று மதத்தார்கள் இவர்களையெல்லாம் அவர்களுடைய தெய்வதாட்சியத்தை நாடி பள்ளிவாசல்களை திறக்கின்றார்கள். பள்ளிவாசல் என்று பெயர் போல பயப்படுகின்றார்கள். சமீபத்தில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த முஹல்லாவிலே. ஆனால் ஐஷா ஜும்மா மஸ்ஜித் என்ற பெயரிலேயே பகிரங்கமாக விளம்பரப்படுத்தப்பட்டு எல்லோருடைய கண்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கப்பட்டு எத்தனையோ அடக்குமுறைகளுக்கும் போலீஸ், காவல்துறை, ஆட்சியாளர் அலுவலகத்தின் சில அதிகாரிகள் போன்றவர்களுடைய தொந்தரவுக்கெல்லாம் அஞ்சி பயப்படாமல், அவர்களுக்கு அஞ்சாமல் இந்த மசீதை நிர்மாணித்திருக்கின்றோம். இதெல்லாம் என்னுடைய தந்தையின் துவா பரக்கத்தாகும். அதே மாதிரி நான் இந்த முஹல்லாவுக்கு 2004 வந்தேன். ஒரு முஸ்லீம் கூட இங்கே இல்லை இந்த இடத்துல, நான் மட்டும் தனியாக காட்டுக்குள் வந்தவன். எனக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லா மாற்று மத சகோதரர்களும் இந்த இடத்துல இருக்கின்றார்கள். இப்போது சமீபமாக இந்த 2-3 வருஷத்தில் ஒரு 5-6-7 முஸ்லீம்கள் குடும்பங்கள் இங்கே இருக்கின்றார்கள். எதற்கு சொல்ல வருகின்றேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கபரஸ்தானை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை அந்த விஷயத்தை நான் உங்கள் அனைவர்களிடத்திலும் விட்டு விடுகின்றேன். அல்லாஹ் நாடிவிட்டான்
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகாவை கொண்டும் துஆவை கொண்டும் வசீலாவை கொண்டும் இந்த முபாரக்கான இந்த இடம் கபர்ஸ்தானாக பிரகடனம் செய்யப்பட்டு இன்ஷா அல்லாஹு தஆலா 10 வருடம் நிறைவாகின்றது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லோரும் என்னுடைய தந்தையுடைய ஹக்கில் துஆ செய்தவர்களாகவும் என்னுடைய ஈமான் சலாமத்துக்காக துஆ செய்தவர்களாகவும் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை பெற்றமைக்காக அல்லாஹ்வுக்கும் தண்டோரா தமிழன் சேனல் மரியாதைக்குரிய எனது சகோதரர் காதர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக அல்லாஹு தஆலா என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. தன் தந்தையார் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார் அவர் என்பதை நாம் அறிகிறோம். அதே போல் தன்னுடைய பிள்ளையின் மீதும் அந்த தந்தையார் உண்மையிலேயே ஒரு தந்தை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அப்படி அவரை வழிநடத்தி மிக அதிகமான பாசம் வைத்திருக்கிறார். 9 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் இவர் நம்முடைய மரியாதைக்குரிய சங்கி பாபா அவர்களோடு இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டு இங்கே வந்து இருந்திருக்கிறார். இந்த வரலாற்றை கேட்டபோதுதான் தந்தை மகற்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. மகன் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன். பாப்பா அவர்கள் கடைசி நேரத்திலே தன்னுடைய வாழ்நாளில் சில மாதங்களுக்கு முன்பாகவும் கடைசி நேரத்திலும் தான் மௌத்தாகின்ற நேரம் கிழமை அடக்கப்படுகின்ற இடம் இவைகளெல்லாம் பகிரங்கமாக சொல்லிவிட்டு அந்த நசீபை பெற்றவர்கள் குறிப்பாக இந்த இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் கபரிஸ்தான் வர வேண்டும் வரும் இன்ஷா அல்லாஹ் அதில் முதலாவது ஆளாக நான் வந்து அடங்கப்படுவேன் என்று வாப்பா அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்ல மறந்துவிட்டேன். இதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தகைய நசீபு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை சுட்டி காட்டுகின்றேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இவரை தேர்ந்தெடுத்திருந்தார். அப்போது தனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்கூட்டியே அறிபவராக இருந்தார் இவர் என்பதை நாம் இவருடைய அந்த கராமத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதாவது இந்த பள்ளிவாசலை உருவாக்கும் போது, இந்த ஜுமா மசீதை உருவாக்கும் போது பிறருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு இந்த அற்புதமான ஒரு தொழுகை மாளிகையை கட்டியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். உள்ளே சென்று பார்த்தோம். இப்போதுதான் மஹ்ரிப் தொழுது விட்டு வந்தோம். அத்தனை வசதிகளை அங்கே செய்து வைத்திருக்கிறார். தொழுக வரக்கூடியவர்களுக்கு அத்தனை வசதிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லா, அவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த நல்லருள் என்றென்றும் நிலைத்திருக்குமாக என்று துவா செய்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நாம் பல விஷயங்களை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் வந்தோம். அதாவது இத்தனை நாள் நமக்கு சுட்டிக்காட்டப்படாத ஒரு விஷயத்தை இறைவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நம்முடைய நண்பர் நம்முடைய சலீம் அவர்கள் மூலமாக, அன்பு சகோதரர் சலீம் அவர்கள் மூலமாக கேள்விப்பட்டவுடன் இங்கு வர வேண்டும் என்று பல முறை நான் நினைத்தேன். பல நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாக இவர் எனக்கு சொல்லியிருந்தார். அன்றிலிருந்து இங்கு வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தேன். அதற்கான வாய்ப்பு இன்றைக்குத்தான் எமக்கு கிட்டியிருக்கிறது. அந்த நல்லுறளை, நல் வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கு வழங்கியிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இப்படித்தான் நாம் செல்லக்கூடிய இடத்தை எல்லாம் எங்களுக்கு அவன் காட்டுகிறான். நாங்கள் செல்கிறோம். இங்கு வந்திருப்பதற்கான நோக்கத்தையும் அவனை அறிவான். அல்லாஹு தாலா அவனையன்றி யாரும் அறிய முடியாது. அவனையன்றி யாரும் நம்மை வழிநடத்த முடியாது. அவனுடைய வழிநடத்தலின் பேரில் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான பேரறிஞர் என்று சொன்னார். உண்மையிலேயே ஒரு 30 புத்தகங்களை, அதுவும் இஸ்லாம் சார்ந்த புத்தகங்களை தன் வாழ்நாளில் எழுதுவது என்பது எல்லோருக்கும் கைகூட கூடிய காரியம் அல்ல. அதை இறைவன் யாருக்கு நாடுகிறார்களோ அவர்களுக்கே அளிக்கிறான். அப்படி ஒரு அருமையான 30 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களை எல்லாம் நாம் பார்வையிடப் போகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கிலி பாபா, சங்கிலி பாபா என்றார்கள். சங்கிலி பாபா என்ற பெயர் எப்படி என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவரை கேட்டபோது பல விஷயங்களை சொன்னார். அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்கள் தங்களுக்கு சங்கிலி பாபா என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது? என்னுடைய தந்தை அவர்கள், தாயார் அவர்கள் எனக்கு இட்ட பெயர் முஹம்மது நூருல் ஹுதா என்பதாகும். இந்த பெயர் நான் மதரசாவில் சனது பெறும் பொழுது ஜிந்தா ரப்பானி பாபா என்கின்ற முஹம்மது நூருல் ஹுதா என்பதாக எனக்கு கொடுக்கப்பட்டது. 33 வருடங்களாக இஸ்லாமிய மார்க்க பணியில் இருந்திருக்கின்றேன். பல ஒரு சில இடங்கள் மட்டுமே இமாமத் செய்திருக்கின்றேன். யாரிடத்திலும் நான் சம்பளம் வாங்கியவன் இல்லை. அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவுமே பணி செய்திருக்கின்றேன். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் சிலோன் இலங்கை சென்றிருக்கும் பொழுது டிமாட்டா கூடா என்ற ஒரு இடத்தில் உள்ள என்னுடைய முஹிப்பீன்கள், நான் ஒரு சங்கிலி அறிந்து வர, என்னுடைய ஷேக் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு சங்கிலியை நான் அழிந்து வருகிறேன்.
அந்த சங்கிலியை பார்த்து விட்டு அவர்கள் என்ன பண்ணார்கள், ஒரு செல்லமாக சங்கிலி பாபா என்னை அழைத்தார்கள். இந்த அழைப்பு நாளடைவில் அது பரவி இன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக இந்த சங்கிலி பாபா என்ற பெயரால் நான் அழைக்கப்பட்டு வருகின்றேன். ஆனால் என்னுடைய பெயர் முகமது நூருல் ஹுதா என்கின்ற ஜிந்தா ரப்பானி பாபா ஆகும். ஜிந்தா ரப்பானி பாபா அவர்களை சங்கிலி பாபா என்று அழைப்பதற்கு காரணம் மக்கள் அவர் மீது பிரியம் வைத்திருப்பதனால் தான். அந்த அளவிற்கு நெருக்கமான, இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக மக்கள், இந்த பகுதி மக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் இப்போது அவரை சந்தித்த போது அந்த முகத்தில் அத்தனை பொலிவிருந்தது அவரிடத்திலே. நாம் பார்க்கும் போதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை சந்திக்கப் போகிறோம் என்றுதான் எண்ணிக்கொண்டு வந்தேன். நான் நினைத்ததை விட அற்புதமான ஒரு முகத்தோற்றத்தோடு, முகப்பொலிவோடு நிறைய விஷயங்களை சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த அன்பு இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய அந்த அன்பு உண்மையிலேயே மெய்சிலிருக்க வைக்கிறது. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மெய்சிலிருக்கிறது. அத்தகைய அன்பு இருந்தது அவரிடத்திலே. அந்த அன்பை பார்த்தேன். இவருடைய தந்தை எப்படி இருந்திருப்பார் என்று நான் கற்பனை செய்து பார்த்தேன். உண்மையிலேயே அல்லாஹுத்தாலா இவர்களுக்கு மிகப்பெரிய பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். இந்த அற்புதமான இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சேவை செய்பவர்களாக, தன்னுடைய வாழ்நாளை தத்தம் செய்தவர்களாக, தியாகம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வழங்கியமைக்கு அவனுக்கு எத்தனை நன்றி கடன் பட்டாலும் தீராது. இந்த ஜென்மமே நன்றி சொல்லலாம் இவர்களையெல்லாம் சந்திப்பதற்கு. குறிப்பாக இவர்களை சந்திக்க எங்களை அழைத்து வந்த சலீம் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடைய தம மகனார் அருகிலே இருக்கிறார். அவரும் கூட கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த பள்ளிவாசலிலே வாங்க சொல்லி வருகிறார் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய பேர். குழந்தை பருவத்திலிருந்து அந்த வாங்கு சொல்லி வருவது என்பது மிகப்பெரிய பேர். அந்த பேரை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா. அவருக்கும் நம்முடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, அவருடைய தந்தையார் எழுதிய புத்தகங்களை பார்வையிடலாம் வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, இந்த படத்தில் காணப்படுவது இந்த மிஸ்கீனாகி அடியேன். இந்த கீழே உள்ள படம் வந்து இந்த பள்ளிவாசலை 18 நாளில் தனித்தன்மை யாக நின்று போராடி திறந்ததற்காக வேண்டி ராஜ் டிவி என்று சொல்லக்கூடிய நிலையத்தார் இங்கு என்னை நேரடியாக வந்து சந்தித்திருந்து இறையச்சல்வர் என்ற விருதை எனக்கு ஒரு பெரிய விழாவை நடத்தி கொடுத்தார்கள். அந்த படத்தை தான் நீங்கள் காண்கிறீர்கள். அதற்கு அடுத்தமாக இருக்கின்ற இந்த படம் இந்த பள்ளிவாசலை திறந்த படம். இதை திறப்பவர்கள் 2 பேர் என்று சொன்னேன். 2 பேரும் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள். அந்த கேட்டில் கையை வச்சிருக்கவங்க வந்து ஹாஜி மௌலானா மௌலவி கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாடறிந்த சிறந்த சுன்னத்துல் ஜமாத் அகீதாவுடைய கொள்கையில் பிடிப்புடைய ஒரு உலமா. யாருக்கும் அஞ்சாமல் தன் வாழ்நாளை, தன்னுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்தியவர், கழித்தவர். இரண்டாவது அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்க என்னுடைய தந்தை மருகும் அல்ஹாஜ் எம்எஸ் முகமது தம்பி மல்ஹரி ரப்பானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள். இந்த 2 நல்லடியார்களை வைத்து தான் இந்த மசிதை நான் திறந்தேன் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரியமானவர்களே, என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய இறைநேசர் மருஹூம் அல்ஹாஜ் எம்எஸ் முகமது தம்பி மல்ஹரி ரப்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது வாழ்நாளில் கடைசியாக வாழ்ந்த இடம் இது. 2013 அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து இங்கு தான் வாழ்ந்தார்கள். இவ் அவங்க சுட்டிக்காட்டுற அந்த வாழ் அவங்களுடைய எழுத்துத்துறையை பாராட்டி ஒருவர் கொடுத்தார்கள். அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. வாப்பாவுடைய அமானிதங்களில் இருந்த பொருட்கழிவைகள் அதை கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த இடம் பூரா வாப்பாவுடைய நூலகங்கள். கிட்டத்தட்ட தமிழ், இங்கிலீஷ், அரபி, ஃபார்சி போன்ற மொழிகளில் 30,000 நூல்கள் இருக்கின்றது வாப்பாவுடைய நூல்கள். அதில் ஒரு பகுதியை நான் என்னுடைய தேவைக்காகவும் ஜும்மாவுடைய பிரசங்கத்திற்காகவும் இந்த இடத்துல நான் வைத்திருக்கின்றேன். அதை தான் நீங்கள் காண்கிறீர்கள். இதெல்லாம் ஆங்கிலம், உருது நூல்கள், ஃபார்சி நூல்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த கடிகாரம் 1930 எங்கள் குடும்பத்திடம் இருக்கின்றது. எங்கள் தாதா அவர்கள் பயன்படுத்திய கடிகாரம். அவருடைய ஹயாத்திற்கு பிறகு என்னுடைய தந்தையாரிடத்தில் இது இருந்து வந்தது. கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் படுத்தவர்களாக
இந்த கடிகாரம் இருக்கின்ற இடத்தை பற்றி சொன்ன என் தந்தையார், அதை எடுத்து நீ பார், அதில் ஒரு நேரம் காட்டப்படும், அந்த நேரத்தில் என்னுடைய ரூஹு பிரியும் என்று சொன்னார்கள். காரணம், முதல் நாள் பெருநாள், மறுநாள் ஐயாமு தஸ்ரீக்குடைய 11 பிறையிலே தந்தையார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். முதல் நாள் பெருநாளில் சில பேர் அங்கிருந்து பெருநாள் கொண்டாட விடைபெற்று சென்று விட்டார்கள். ஆனால் நான் அங்கிருந்தேன். அவர் என்னை கேட்டார்கள், நீ பெருநாள் கொண்டாடவில்லையா என்று. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் பெருநாள் என்பதால் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்பொழுதுதான் இந்த வாட்சை பற்றி சொன்னார்கள். இது இருக்கின்ற இடத்தை எனக்கு மறைத்து வைத்திருந்தார்கள், எனக்கு சொன்னார்கள். நான் அதை தஞ்சாவூர் அவர்கள் வாழ்ந்த வீட்டிலிருந்து இந்த கடிகாரத்தை கைப்பற்றி இன்று பாதுகாப்பாக நான் வைத்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இப்போது நம்முடைய சங்கிலி பாபா அவர்கள் கட்டிய அந்த ஆயிஷா ஜும்மா மசூதியில் நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த இடத்திற்கு வரும்போது அத்தனை மனம் உவப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே வந்து தொழும்போது ஒரு அமைதி இருந்தது. அந்த ஒரு அமைதியான மனநிலை என்பது சில இடங்களில் கிடைக்கும். அந்த அமைதி இந்த இடத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை இந்த இடத்திலே வேறு என்னவெல்லாம் செய்யலாம் என்று, இந்த இஸ்லாத்திற்காக என்னவெல்லாம் செய்யலாம் என்று பலவிதமான விஷயங்களை நாம் விவாதித்து கொண்டிருந்த போது ஒரு மதர்ஷா இந்த இடத்துல இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாம் பேசினோம். அது பற்றி நம்முடைய சங்கிலி பாபா அவர்கள் இப்போது சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளிவாசல் 2007 துவக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு இடம் போக்குவரத்து வாங்கி அதற்குரிய வேலையெல்லாம் தனிமையிலிருந்து செய்து 2012 ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த பள்ளிவாசல், நான் ஏற்கனவே சொன்னது போல், இறைநேசர்களோ கரங்களால் திறக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலாகும். இந்த பள்ளிவாசல் திறந்தவுடன் இங்கே செய்த சில காரியங்கள் என்னவென்றால், இந்தியாவிலேயே முதன்முறையாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நிறைவேற்றிய பிறகு தொழுகையாளிகளுக்கும் மோமீன்களுக்கும் விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய விருந்து இங்கே நடைபெறும். அந்த இடத்தை தான் நீங்களாம் இப்போ பார்க்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட பொருட்கள். அதே மாதிரி நல்ல நல்ல நூட்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும், குறிப்பிட்ட நல்ல நாட்களிலும், குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவிலும் எல்லா மக்களுக்கும் குறிப்பிட்ட நூட்கள் இலவசமாக கொடுக்கப்பட்ட வந்த நிலையில் இந்த பள்ளிவாசல் இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த பள்ளிவாசலில் இன்னொரு ஒரு காரியம் பாக்கி இருக்கின்றது. என்னவென்றால், இந்த பள்ளிவாசலில் ஒரு ஹிஃபுல் மதரசா உருவாக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாளைய ஹாஜத்தாகவும் பெரியோர்களின் விருப்பமாகவும் இருக்கின்றது. அதனால் இப்பொழுது நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஹிஃப்ல் மதரசா நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, புதிதாக ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த இடத்தை, கபர்ஸ்தான் இடத்தை, இந்த பள்ளிவாசலுக்கு என்னென்னலாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அத்தனையும் ஒப்படைத்து, எந்த நிர்பந்தங்கள் இல்லாத ஒரு நிர்வாகத்தையும் ஒப்படைத்து, இலவச மின்சாரம், தண்ணீர் வசதி போன்றவைகளெல்லாம் செய்து கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமையல் போக்குவரத்துடைய பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாம் இதற்குள் வைத்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு குரான் போக்குவரத்தை இலவசமாக கொடுத்து, ஒரு ஹிஃப்ல் மதரசா இங்கு நடந்தேறிட விரும்புபவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதை பற்றி குரானின் குரல் மாத இதழிலும் மற்றும் சோஷியல் மீடியாக்களிலும் நாங்கள் தகவல் கொடுத்திருக்கின்றோம். பல உலமாக்களுக்கு இந்த செய்தியை அனுப்பித்து வைத்திருக்கின்றோம். ஒரு முறையானவர்கள், அகீதாவுக்கு உட்பட்டவர்கள் இன்னும் வரவில்லை. நிறைய பேர் வருகின்றார்கள், கேட்கின்றார்கள். ஆனால் சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதாவிற்குரியவர்கள் இன்னும் வரவில்லை. ஏனோ தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ், எல்லோருடைய துவா பரக்கத்தை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமேயானால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். நீங்கள் எல்லோரும் அதற்குரிய முயற்சியை செய்து, நல்லவர்கள் பலரிடத்தில் இந்த விஷயத்தை பகிர்ந்து ஷேர் செய்து ஃபார்வேர்ட் செய்து, இந்த பள்ளிவாசலிலே ஒரு ஹிஃப்ல் மதரசா உருவாகிட அன்பான உதவி செய்யுமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக அவருடைய அந்த ஹாஜத் நிறைவேறும், நிறைவேறட்டும் என்று துவா செய்து கொள்வோம். ஆமீன்.
அன்பிற்குரியவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படி இந்த மதரசாவை நடத்தக்கூடியவர்கள் இருந்தால் தயவு செய்து தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலையோ அல்லது அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது அந்த தொடர்பு என்னையோ தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள், இறைவனுக்கு அஞ்சி நடப்பவர்கள் வேறெவருக்கும் அஞ்சி நடக்க தேவையில்லை, வேறெவருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் தந்தை மகனாகிய இவர்களின் இருவரது வாழ்க்கையும் காட்டுகிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த மஸ்ஜிதை கட்டியே தீருவேன் என்ற ஒரு அற்புதமான அந்த இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலால் ஒரு அற்புதமான மஸ்ஜிதை வடிவமைத்திருக்கிறார். அதேபோல் தன்னுடைய வாழ்நாளிலே முறையான இஸ்லாமிய கல்வி என்பது கூட இல்லாமல் ஒரு 30 புத்தகங்களை அவருடைய தந்தையார் எழுதியிருக்கிறார் என்பதே மிகுந்த ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். இதோ அந்த புத்தகங்கள் எல்லாம் இப்போது நாம் இங்கே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தின் தலைப்புகளே நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். பார்த்தீர்களானால் அவர் சொன்னது போல் அந்த மரணத்தின் மடியில் மாணவியின் தோழர்கள் என்ற ஒரு புத்தகம், இறுதி திருநபியின் இறுதி நாட்கள் என்ற ஒரு அற்புதமான புத்தகம், அதேபோல் முதன் முதலாக அவர் எழுதிய குர்பானியின் சிறப்பு என்று சொன்னார் அந்த புத்தகத்தை பார்க்கிறோம். நான்கு கலீஃபாக்களின் புத்தகங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றை பற்றி அவருடைய அந்த அற்புதமான சங்கிலிபா அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறார் என்று கேட்டு தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இது குர்பானியின் சிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் வாப்பாவுடைய முதல் புத்தகம். இரண்டாவதாக இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட புத்தகம் இது. இந்த புத்தகத்தை தான் நான் சொன்னேன், 99% அழுகாமல் படிக்க முடியாது. மூன்றாவது புத்தகம் மரணத்தின் மடியில் மாணவியின் தோழர்கள் என்பதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபா பெருமக்கள் கடைசி காலத்தில் தன்னுடைய மரண நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லுகின்ற வரலாற்று நூல்கள் இவைகள். இதுபோன்று ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உதுமான் கனியுதுன்னூரைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அலி கர்ரமல்லாஹு வஜஹு அன்ஹு போன்ற நான்கு ஹலீஃபாக்குடைய வரலாறுகளை வேறு எவரும் எழுதாத அளவுக்கு மிக தேர்மையாக நேர்த்தியாக அழகாக எழுதியிருக்கின்றார்கள் என்னுடைய தகப்பனார் அவர்கள். அதுபோன்று மதீனாவின் அன்சார்கள், அன்சாரி தோழர்களை பற்றி எந்த தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து நேசித்தார்களோ, நம்மையும் நேசிக்க கற்பித்து சென்றார்களோ அந்த தோழர்களை பற்றிய வரலாறு அடங்கிய புத்தகம் இந்த மதீனாவின் அன்சார் என்பதாகும். நபிகை நாயக தோழர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு பாகங்கள். இந்த இரண்டு பாகங்களில் ஏனைய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி பல புத்தகங்கள் சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹசரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாற்று புத்தகங்கள். இது அருளிறங்கும் பருவகாலம் ரஜப் ஷாபான் ரமலானை பற்றி எங்கள் தகப்பனார் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். வெளிநாட்டில் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கின்றது. அதே மாதிரி அருள்மழை பொலிவாய் ரஹ்மானே என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள், இது நோன்பு 30 ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் எப்படி கையாண்ட வேண்டும் என்று இயம்புகின்ற ஒரு நூலாகும். இந்த நூலை பல நாடுகள் இன்று ரொம்பவும் விருப்பமாக வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றின் வசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதினார்கள், அதில் பல வரலாற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை அந்த நூல்களை நீங்கள் வாங்கி படித்தால் அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. இது போன்று ஒரு முக்கியமான விஷயம், வீட்டின் மூத்த மருமகன், என்னுடைய தந்தையார் அவர்களுடைய மூத்த மருமகன் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம் ரஃபியுத்தீன் பாகவி என்று சொல்லக்கூடியவர்கள், பல பள்ளிகளில் இமாமத் செய்தவர்கள், பல நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள், எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 10 புனித ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள், ஹஜ்ஜி ஹாஜிகளின் வழிகாட்டியாக பல ஆண்டுகள் சென்றவர்கள். அவர்கள் மலேசியாவுடைய ஒரு பள்ளிவாசலில் மெம்பர் படிக்கட்டிலே நோன்பு வைத்தவர்களாக ரூஹை பிரிய செய்தவர்கள். அல்லாஹ் அவர்களை அழைத்த அந்த நிலை அந்த அதுவாகும். அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் உள்ளொலி பயணம் இதன் பெயர். இதுவும் எங்களுடைய அன்சார் பப்ளிஷர்ஸ் சார்பாக நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அறிவுக்கடல் கசாலி என்று சொல்வார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஹசரத் முகமது தம்பி அவர்களை நாம் இங்கே பார்க்க, அவருடைய இந்த எழுத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது
இவர்தான் தமிழகத்தின் கசாலியாக இருக்க வேண்டுமோ என்று ஒரு நம்முடைய உள்ளுணர்வு சொல்கிறது. அந்த அளவிற்கு அவர் வாசித்த புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன. அத்தனையுமே இறையருளை கொடுக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கின்றன. இறைவனுடைய அந்த எண்ணத்தை ஏற்படுத்துபவையாக இருக்கின்றன. அதேபோல் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகங்களும் அவருடைய வாழ்நாள் முழுக்க புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது இந்த புத்தகத்தின் மதிப்பு என்பது விலை மதிக்க முடியாதது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே இங்கு இருக்கக்கூடிய பொக்கிஷங்களாக இவை இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒருவர் நம்முடைய இந்த மண்ணில் தமிழகத்தில் திண்டுக்கல்லில் வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று தோன்றும். அதேபோல் இவர்களை சந்திக்க வேண்டும், நம்முடைய சங்கிலி பாபா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தோன்றும். அவர்களை சந்திக்க வேண்டுமானால் எப்போது வர வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு எளிமையான மிஸ்கினாவேன். என்னை சந்திப்பதற்கு ஒரு பெரிய விவகாரம் எல்லாம் எதுவும் இல்லை. எந்த நேரத்திலும் இங்கு இருக்கின்ற எல்லா நேரங்களிலும் சந்திக்கக்கூடியவன். 1993 வெளிவந்த இந்த அலைபேசி கைபேசியை நான் அந்த ஆண்டுகளிலிருந்து பயன்படுத்தி வருபவன். இன்று வரை என்னுடைய செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாக இருந்த வரலாறே கிடையாது. அப்படி மக்கள் என்னை தொடர்பு கொள்கின்றார்கள். இரவு நேரத்தில் கூட என்னை தொடர்பு கொள்கின்றார்கள். சில நேரத்தில் எங்காவது யாராவது என்னை அழைத்து சென்று விடுவார்கள். அதனால் வேண்டி வருபகின்ற முஹிப்பீன்களிடத்திலே நான் சொல்வது, என்னுடைய தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி அதில் கேட்டுக்கொண்டு தயவுசெய்து வாருங்கள். நீங்கள் வந்து இங்கே காத்து கிடக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு வேண்டுகோள் என்பதாக நான் அடிக்கடி சொல்வதுண்டு. என்னை சந்திக்க வருபவர்கள் 7373071800 என்ற அலைபேசி எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு எப்பொழுது வேண்டாலும் சந்திக்கலாம். குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் இந்த இடத்தை விட்டு கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நான் எங்கும் செல்ல மாட்டேன். நான் இங்கே இருக்கக்கூடியவன், ஜும்மாவை நடத்தக்கூடியவன். என்னுடைய தந்தையாருடைய ஜியாரத் அன்று முக்கியமான ஜியாரத்தாக எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாளில் என்னை அவர்களை ஜியாரத் செய்பவர்களும் வருகின்றார்கள். அப்பொழுதும் என்னை சந்தித்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, ஒரு இஸ்லாமிய அறிஞரை சந்தித்திருக்கிறோம், பேரறிஞரை சந்தித்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவனுக்கு என்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நன்றியுள்ளவனாக இருப்போம், நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இதுபோன்ற பல சந்திப்புகள் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாமிலே வரவிருக்கின்றன. பல்வேறு தர்காக்களுக்கும் செல்கிறோம். இந்த இறை ஞானத்தை, ஞான மார்க்கத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தம்முடைய வாழ்நாளையெல்லாம் தியாகம் செய்த எத்தனையோ வலிமார்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனல் வழியாக. இன்றைக்கும் கூட நாம் சந்தித்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான இறைநேசர் உண்மையிலேயே அவருடைய பணிகள் எல்லாம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்னும் கூட இவரை நாம் ஏன் முன்னரே சந்திக்கவில்லை என்ற எண்ணமும் கூட எங்களுடைய இதயத்தில் ஏற்படுகிறது. அவர்கள் என்னார் அவர்களை பார்க்கும்போது இந்த வாய்ப்பை இப்போதாவது ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹு தாலாவுக்கு நன்றி தெரிவித்தவர்களாக நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்னும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.